அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருச்சி காந்தி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இதோட விலை வந்து வெறும் 350 ரூபாய் தான். இங்க பாருங்க, இதை போட்டா மாட்டுக்கு மூக்கு அறுக்காது. இந்த சிங்கப்பூர் ரோப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உண்மையை சொல்ல போனா இது வந்து சிங்கப்பூர் ரோப்பே வந்து எங்க கிடையாது. இது ஜல்லிக்கட்டுக்கு மண்டக்கயிறுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து தலைக்கயிறுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கயிறு கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே ரொம்ப மலிவான விலையில் விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் உடனடியாக கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே வந்து இவ்வளோ கம்மியாக இதெல்லாம் தர முடியுமா அப்படின்னு வந்து தயக்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஒரு சின்ன பில்ட்டை போட வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிக்கந்தர் பாஷா. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நூல் கயிறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 36 வருடமாக இந்த தொழிலில் எங்கள் தகப்பனார், அதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்தில் வந்து முக்கியமாக ஜல்லிக்கட்டுக்காக நம்ம சொந்தங்கள், நம்ம நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய போராட்டமே நடத்துனாங்க. இது அனைவருக்கும் தெரியும். அதில் வந்து நம்ம வெற்றியும் கண்டோம். அப்படி இருக்குங்க பட்சத்தில் சில பெரிய இடத்துல உள்ளவங்க மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டு இதை வந்து செய்கிறாங்க. 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கெலாம் இந்த ரோப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோரணையில் இருந்தாங்க. அப்போ கடந்த 4 வருஷமாக இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், மக்களுக்கு நம்ம குறைஞ்சது கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இந்த சொந்தமாக தயாரிக்க பண்ணும்போது 4,000 ரூபாயிலலாம் தயார் பண்ணி கொடுத்து கொடுந்தோம் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கடந்த ஒரு 2020 பொங்கல் வியாபாரத்துக்கு இந்த விவசாயம் இந்த கஜா புயல் வந்து பாதிக்கப்பட்ட நாளில் சில நிறையா நண்பர்கள் வந்து 4,000 ரூபா 3,000 ரூபா எங்களால் வாங்க முடியலை, ஸோ மாட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் செய்யணும், ஜல்லிக்கட்டுலாம் பெரிய இடத்துல ஆளுங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு எங்களை சொன்னாங்க. அவங்களுக்காக நம்மளால் என்ன குறைஞ்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து, சாதாரணமானவங்களும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்து கயிறு வந்து போடலாங்கிற மாதிரி ஒரு ஜோடி 1,000 ரூபாய்க்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். 1,000 ரூபா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரெண்டு பிடிக்கயிறு ஒரு மாட்டுக்கு உண்டான பொடனிக்கயிறு இருக்கும். இது 1,000 ரூபா ஜோடி. அது மட்டும் இல்லாமல் வெறும் பிடிக்கயிறு மட்டும் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த மாதிரி சில வெரைட்டிஸ்லாம் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணியிருக்கிறோம். நல்லா பார்த்துங்க. இது வந்து ஒரு 800 ரூபா ஜோடி வந்து 800 ரூபா முதல் 1,500 ரூபா வரைக்கும் இதை நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இது சேலம், திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி இடத்துக்குலாம் நிறையா நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சில நண்பர்கள் எங்களுக்கு பொள்ளாச்சி மாதிரி ரேக்லாதேஸ்க்கு கயிறு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பொள்ளாச்சி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சி ரேக்லாதேஸ், அதுக்காக உள்ள கயர். இதுக்கு ஜோடி 800 ரூபா முதல் 1,500 ரூபா வரைக்கும் வச்சுருக்குறோம். உங்களுக்கு இதுலேயும் விலை கம்மியாக வேணும்னாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர், பொன்னமராவதி, சிங்கமுனாரி இப்படி சில மாவட்டத்திலேருந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி அனைத்து வியாபாரிகளுக்கும் எங்களால் என்ன வேலை செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி மக்களாகிய நீங்கள், ஜல்லிக்கட்டு நண்பர்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் கடையில் வந்து பாருங்கள். சிறப்பாகவும் விலை கம்மியாகவும் பொருள் தரமாகவும் நம்மள்கிட்ட இருக்கும். அனைத்து வித ஜல்லிக்கட்டுக்கு தேவையான அனைத்து கயிறு வகைகளும் எங்கள்கிட்ட கிடைக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அப்புறம் இந்த சிங்கப்பூர் ரோப்பு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இது வந்து சிங்கப்பூர் ரோப்பே வந்து எங்கே கிடையாது. இது நம்ம லோக்கல் மாவட்டத்தில் தயார் பண்ணுறது. அதையும் நாங்கள் வந்து சொல்லி தான் கொடுக்குறோம், இது சிங்கப்பூர் ரோப்பு அல்ல, மற்ற இடத்துல நீங்கள் போனீங்க சிங்கப்பூர் ரோப்பு அப்படிம்பாங்க. நம்ம அந்த பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுறதில்ல. நல்லா பார்த்துக்கோங்க, இது லோக்கல் தயாரிப்பு தான். ஒரு கிலோ வந்து 350 ரூபாயிலேருந்து 300 ரூபாயில் வச்சுருக்குறோம். இவங்க 800 ரூபா 1,000 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க நண்பர்கள். அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் போனாலும் சரி, இந்த கயிறு மட்டும்தான் கிடைக்கும். சிங்கப்பூர் கயிறுனு ஒன்று கிடையாது. அதே மாதிரி சிங்கப்பூர் மாடல்லையே லோக்கல் ப்ராடக்ட்டும் நாங்கள் வச்சுருக்குறோம். அதையும் இப்போ காட்டுறோம், பாருங்கள். சிங்கப்பூர் மாடல் ரோப்பு, இது குறைஞ்சபட்சம் கிலோ 1,000 ரூபா வரைக்கும்
அந்த பொன்னமாதிரி மாவட்டம் சிங்கம்மனார் மாவட்டத்து அனைத்து மாவட்டத்துலேயும் இது 1000 ரூபா விற்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட குறைஞ்சபட்ச விலை 400 ரூபா தான். உங்களுக்கு தேவைன்னா இதையும் வந்து எங்கள் கடையில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அது பாருங்கள், இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சாலும் 6000 8000 வாங்க. நம்மள்கிட்ட வந்து விலை கம்மியாக நாங்கள் கொடுக்குறோம், தொழிலும் தரமாகவும் இருக்கும். இதோட விலை 3500 ரூபா மட்டும்தான். இது ஜல்லிக்கட்டுக்கு மண்டக்கயிறுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து தலைக்கயிறுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. இதோட விலை ஜோடியாக எடுத்தீங்க அப்படின்னாலும் இதோட 3500 ரூபா தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மாட்டு நெத்திக்காக உள்ளது. அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து தயார் பண்ணுறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. இது எப்படின்னாக்கா வெளி மாநிலத்துலேருந்து வருது. இது ஜல்லிக்கட்டுக்காகவே இது மாதிரி இந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் நம்மகிட்ட வந்திருக்கு, புது புது ரகங்களாக வந்திருக்கு. 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் வந்திருக்கு. இது வந்து மாட்டுக்கு சும்மா வீட்டு மாட்டுங்களுக்கு சாதாரணமாக போட்டுக்கலாம். அழகு, அதாவது அந்த பொங்கல் அன்றைக்கி நம்ம அழகுப்படுத்தணுமா மாடுங்களை, அதுக்காக விலை கம்மியாக. குறைஞ்சபட்சம் இதோடய விலையே வந்து 250 ரூபா தான். ஏன்னா மக்களுக்கு இல்லாதவங்களும் இதை வாங்கி பயனடையணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக இதையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஜல்லிக்கட்டை பற்றி சொல்லிட்டேன். அப்போ ஜல்லிக்கட்டுக்காக நம்ம வந்து இந்த பொருளாக தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்ததுனால சில நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே, எங்களுக்கு வந்து இந்த பாச்சைக்கயிறு அதாவது வேட்டை நாய்க்காக உள்ள கயிறுலாம் எங்களை ஏற்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இங்கே பாருங்கள், இந்த கயிறை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு கைத்தோட விலை திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய இது வந்து ஒரு ப்ராப்ளமாக பேசுனாங்க. 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் ஒரு கயிறோட ரேட்டு அவங்க சொல்கிறாங்க. நானே அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்கேன், 250 ரூபா கொடுத்து வாங்கி அது நான் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சேன். இப்போ செஞ்சதுனால இதோடய விலை வந்து 150 ரூபா மட்டும்தான். ஒரு கைத்துக்கு 100 ரூபா குறையுது. இப்போ இதை நம்ம வந்து வெளியில் விற்கணும்னா கூட ஒரு 170 ரூபா கூட நாங்கள் விற்கலாம். ஆனால் நாங்கள் என்னுடைய முதல் எங்களுடைய வியாபாரத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஒரு விளம்பரம் படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் 150 ரூபாய்க்கு இந்த கயிறு கொடுக்குறோம். பாருங்கள், முதல் வந்து இந்த வேட்டை நாய்க்கு கழுத்துக்குள்ளே பெல்ட்டை காமிச்சேன். இப்போ இதுதான் அந்த பிடிக்கயிறு. இதை தான் வந்து அந்த பிடிக்கயத்தில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணி வேட்டைக்கு கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக இந்த கயிறோட விலை வெளியில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா ரேட்டுக்கு வரும். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி 500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இப்போ ஒரு கைத்தோட விலை 500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம். இது கண்டிப்பாக இதை பாச்சைக்கு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும், இதோட மதிப்பு என்னான்னு. அவங்களுக்காக விலை கம்மியாக நாங்கள் இப்போ இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 500 ரூபாய்க்கு. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்துலேருந்து இப்போ மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு ஒன்று வந்திருக்கு. அந்த இதை எடுத்து நல்லா பாருங்கள், இது வந்து மூக்கணாங்கயிறு. அதான் நம்ம ஊர் மாட்டில் வந்து போட்டால் மூக்கா இருக்குது இல்லையா, மூக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மூக்கா அறுக்காமல் இருக்கிறதுக்காக சாஃப்ட் குவாலிட்டி இப்போ நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு கயிறோட விலை 20 ரூபா முதல் 50 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இதை போட்டால் மாட்டுக்கு மூக்கு அறுக்காது. அதுக்காக இதையும் வந்து வெளி மாநிலத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மொகர கயிறு, இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு மொகர கயிறு தான். இதுவும் வந்து வெளி மாநிலத்தில் இருந்து வந்தது தான். மாட்டுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதிலே வந்து கம்பெனி வந்து கபிலாங்கிற ஒரு பிராண்டு, தரமான பொருள், தரமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மாட்டுக்கு அடுத்தபடியாக இந்த இது வந்து பொள்ளாச்சியில் ஃபேமஸுங்க. நெத்தியில் கட்டுறது, இது வந்து செய்கிற தொழிலே வந்து எப்படின்னா ரொம்ப மெனக்கட்டு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பொள்ளாச்சியில் நாங்கள் போய் விலை கேட்கும்போது இதோட மதிப்பு வந்து 4000 ரூபா சொன்னாங்க ஒரு ஜோடியோட விலை. அப்படி இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த இதை ஒரு ஜோடியை வாங்கினோம். இன்றைக்கி இது நாங்கள் வந்து ஒரு ஜோடி வந்து வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தாயத்து 5000 தாயத்து வச்சுருக்குறோம், பித்தளை செயின் வச்சுருக்கோம், மணி ஒரு 10 மணி வச்சுருக்குறோம். மாட்டு நெத்திக்கு போடுறது, நெத்திக்காகவும் கழுத்துக்காகவும் உள்ளது. மெயின் வந்து இது பொள்ளாச்சி காங்கயம் இந்த மாதிரி ஊரில் வந்து இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. 4000 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, நானே 4000 ரூபாய்க்கு வாங்கி அப்படி இந்த 4000 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குது, இது என்ன அப்படி நம்ம பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் இதை காசு கொடுத்து வாங்கி சொந்தமாக இதை தயார் பண்ணது. இதோட மதிப்பு இன்றைக்கி ரேட்டுக்கு நாங்கள் கணக்கு பண்ணால் 2000 ரூபா விற்கலாம் நாங்கள். அப்படின்னா எங்களோடய அடக்கம் வந்து ஒரு 1500 இருந்து 1600 ரூபாக்குள்ளே வரும். இப்போ நாங்கள் 2000 ரூபாய்க்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பாருங்கள், சும்மா சாதாரணமாக வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்கப்பாங்க, ஜல்லிக்கட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக விலை கம்மியாக, குறைஞ்சபட்சம் இதோட விலை 150 ரூபா தான். சாதாரணமாக அவங்க சாதாரணமாக உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்கோம். இதோட விலை வந்து 200 ரூபா தான் ஒரு மண்டக்கயிறு.
இரநூறுவா. அதே மாதிரி இதில் வந்து இப்போ குஞ்சை வச்சுருந்தா குஞ்சம்லாம் எங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இது ஒரு புதிய மாடல், ஃபுல்லாகவே நரம்பில் வச்சு தச்சுருக்குறோம். குஞ்சத்துக்கு பதிலாக இதோட விலை 500 ரூபா தான். அதாவது 1000 ரூபா 1500 ரூபாய்க்கெலாம் புடநீர் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து மாவட்டத்தில் 2000 3000 ரூபா. நாங்கள் சிம்பிளாக குறைஞ்சபட்சத்தில் தரமாகவும் இருக்கும், அதாவது பின்னி கிண்ணி எல்லாம் செஞ்சுருக்கோம். இதோட விலை வந்து வெறும் 350 ரூபா தான். இங்கே பாருங்கள், 350 ரூபா, நீங்கள் 200 ரூபா 500 ரூபா 5000 ரூபா வரைக்கும் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். தரமாக இருக்கும். நிறையா பேர் வந்து எங்கள்ட்ட வந்து எல்லா மாவட்டத்துலேருந்தையும் எங்கள்ட்ட வந்து பணம் அனுப்பிவிட்டு கொரியர் மூலயமா நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா விதமான மாடல்லையும் நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எங்களுக்கு பச்சை மஞ்சள் கொடுங்க, சிவப்பு மஞ்சள் கொடுங்க, ஊதா மஞ்சள் கொடுங்க, பச்சை சிவப்பு கொடுங்க, எங்கள் டிஎம்கே கயிறில் கொடுங்க, ஏடிஎம்கேயில் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அனைத்து மக்களும் சாதாரண மக்கள் மேற்கொண்டு நம்ம கயிறை வந்து வாங்கி பயனடையணுங்கிற ஒரே நோக்கத்தில் இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி சொந்தமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஜல்லிக்கட்டுக்கு தேவையான அந்த வாங்கருவா, இது வந்து நாங்களே சொந்தமாக வந்து தயார் பண்ணுறோம். இதோட விலை வந்து ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் வச்சுருக்குறோம். இது வந்து நாங்கள் வந்து ஸ்டீலில் அடிச்சிருக்கோம். கத்தியை பாருங்கள், உருக்கில் செஞ்சது. சாதாரணமாக நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கூட இரும்பில் போட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து உருக்கில் செஞ்சு தரமாக வச்சுருக்குறோம். பித்தளை மணி இது பாருங்கள், சாதாரணமாக வந்து ஒரு மணியோட விலை 60 ரூபா 70 ரூபா வரும். அப்போ அதிலே எங்களுக்கு விலை கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லவும் ஒரு மெட்டீரியல் அலுமினியம் மெட்டீரியலில் பித்தளை பாலிஷ் பண்ணி இது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மணி வந்து 20 ரூபா முதல்ல நம்மகிட்ட நம்ம கடையில் கிடைக்கும். 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கடையில் வந்து நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தேவையானது, இந்த பாச்சைக்கறிக்கு தேவையான அனைத்து பொருளையும் நீங்கள் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னுடைய மொபைல் நம்பர் இப்போ நான் சொல்கிறேன், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் எங்களை கூப்பிடலாம். கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகத்தையும் கேட்கலாம். எங்களுக்கு செஞ்சு கொடுங்கனாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். எங்கள் கடையில் செஞ்சது இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து கூகுள் பேலேயோ இல்லை என்னோடய அக்கௌண்ட் நம்பர்லேயோ ஃபோன் நம்பர்லேயோ நீங்கள் வந்து பணம் அனுப்புனீங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும் கொரியர் சர்வீஸ் மூலமாக. இல்லை எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, வித்தியாசமாக வேணும்னா கடந்த 1 வாரம் மட்டும் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் அனைவரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 63 81 0059 179 ரெண்டாவது நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 9976140045 இதில் வந்து கூகுள் பே ஃபோன்பே எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு கால் பண்ணலாம். நாங்கள் ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்காக இந்த இதை வந்து செஞ்சு கொடுக்க நாங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த நேரத்தில் இருந்தாலும் தொந்தரவாக நினைக்காமல் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கத்தை சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். கடையோட இது வந்து கடை வந்து திருச்சி காந்தி மார்க்கெட்டில் இருக்குது. திருச்சி காந்தி மார்க்கெட் 6 நம்பர் கேட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோடனே 8th ஆப்பில் நம்ம முதல் கடையாக நம்ம இருக்கிறோம். கடை பேர் சிக்கந்தர் பாஷா, நம்பர் 106 நியூ பிளாக், காந்தி மார்க்கெட், திருச்சி 8. அதாவது அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செட்டு கயிறோட ஃபுல் டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு போனார். இப்போ நான் வந்து அதோட உதிரி பாகங்கள் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ இந்த மண்டக்கவர் எடுத்துக்கோங்க, அதாவது இதை தண்டு கவருன்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க. அதாவது இந்த மண்டக்கவருக்கு தேவையானது வந்து லேஸை, இதில் லேஸில் பின்னது, அதுக்கான தனி பொருள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது தனியாக வரும், இது ஒரு கலரு. இந்த இதில் தான் இதை பின்னுவாங்க. இதோட விலை வந்து உங்களுக்கு 70 ரூபா தான். இப்போ அது இந்த அது வெல்வெட்டு கலர்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக உள்ளது, நரம்புக்கு போடுறது இந்த மாதிரி உள்ள இதுக்கு போடலாம் இது, சரிங்களா. இதோட விலை 60 ரூபா தான், 60 ரூபா தான். இது வந்து நரம்பு மண்டக்கவர்னு. இதோட மெட்டீரியல் வந்து இந்த நரம்பில் தான் பின்னுவாங்க. இதோட விலை வந்து 25 ரூபா தான். அந்த நரம்போட பேர் என்ன? நரம்போட பேர் வந்து பின்னல் கயிறு. பின்னல் கயிறுனு கேட்டால் தெரியும். அதிலே வந்து மொத்தமாக வேணும், கொஞ்சம் நிறையா வேணும்னா அந்த மாதிரி பண்டலாகவும் இருக்குது. என்னென்ன கலர் இருக்குல்ல? இது வந்து பச்சை இருக்குது, பச்சை கலர் இருக்குது, ரெட்டு இருக்குது, வேறு ரோஸு, இது மாதிரி எல்லா கலரும், பல கலர் எல்லா கலரும் சேர்ந்தாப்பில் இருக்குது. எல்லா கலரும் உங்கள்கிட்ட கிடைக்கும், எல்லா கலரும் கிடைக்கும் நம்மள்ட்ட. இப்போ பந்தம் மின்றதுக்கான மெட்டீரியல் என்னென்னு காட்ட முடியுமா? அதாவது இந்த குஞ்ச நூல். இதோட பேர் என்ன? இது பேர் உள்ள நூல். உள்ள நூல், உள்ள நூல். இதில் என்ன கலர் இருக்குது? இதில் வந்து பச்சை இருக்குது, ரோஸ் இருக்குது, க்ரீனு, அதில் திக்கு இருக்குது, திக் க்ரீனு, எல்லா கலரும், லேஸு அந்த கலர் எல்லா கலரும் இருக்குது நம்மள்ட்ட. உள்ள நூல் இதுதான் பின்னுறது. பின்னக்கூடிய இந்த பாருங்கள்,
இந்த தான் வந்து பின்னி இருக்குது ஃபுல்லாக. இதோட மெட்டீரியல் வந்து இது தான், இந்த உள்ள நூல் தான். இதில் தான் இதை பின்னுறது, சரிங்களா? இதோட விலை வந்து பாக்கெட்டு 60 ரூபா தான், 6 பீஸ் இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக வேணாலும் நம்மள்ட்ட இருக்குது, தனித்தனியாக கேட்டாலும் நம்ம கொடுப்போம். அதாவது பெரிய மாடு, அதாவது காலை மாடுலே பெரிய மாடாக இருக்கும், அதெல்லாம் அந்த மாடு வந்து இந்த வளையம் போட்டால் இழுத்து அறுத்துருது அப்படின்னு கேட்டாலும் நம்மள்ட்ட ரொம்ப கனமானது இருக்குது பாருங்கள். பெருசு இருக்கிறதுல இதுதான் பெருசு, எந்த மாட்டுக்கு வேணால் போடலாம். இது அக்கா மாட்டு மாடு வந்து அக்காது, இது அக்காது. இதோட விலை வந்து 80 ரூபா தான். அதுக்கு கீழே கொஞ்சம் சன்ன எடுத்திங்கன்னா இது 60 ரூபா பீஸு. அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா இது பாருங்கள், உங்களுக்கு 40 ரூபா பீஸு. இது மாதிரி வந்து இது இருக்கிறதுலே இந்த வளையம் தான் எங்கள்கிட்ட வந்து மொத்தம், எந்த மாட்டுக்கு வேணால் போடலாம். இருக்கிறதுல ரொம்ப பெரிய கணம் இந்த இந்த வளையம் தான், பெஸ்ட்டானது. இப்போ நம்ம இந்த திருவாக்களி வந்து நம்மள்ட்ட நயமான ஐட்டம் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ இதோட பாருங்கள், இப்போ இந்த திருவாக்களி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்மள்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டிக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, இது மாதிரி வந்து நிறைய ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது திருவாக்களியில். இப்போ வந்து கனமாக உள்ளது இருக்குது பாருங்கள், பெரிய மாட்டுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதிலே வந்து கொஞ்சம் நயமாக வேணும்னா நயத்தில் இருக்குது, நய ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது. இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபா தான் பீஸு. இப்போ இந்த இது பாருங்கள், இது எவ்வளோ மொத்தம் இருக்குது பாருங்கள். இதோட விலை வந்து நம்மள்ட்ட வந்து 30 ரூபா தான். இது பெரிய மாட்டுக்கு, ஜல்லி மாட்டுக்கு, காளை மாடு எல்லா மாட்டுக்கும் இந்த சைஸு போடலாம். அதோட ஆட்டுக்குட்டிக்கு, ஆட்டுக்குட்டிக்கு நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு இந்த மாதிரி திருவாக்களி இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த செட்டுக்கயிறு பாருங்கள், செட்டுக்கயிறு இந்த குதவை போடுறது வந்து சொல்ல போகிறேங்க நான். இந்த குதவை வந்து எப்படி தெரியும்னா, நம்ம மூக்கயிறில் நார்மலான ஒரு மூக்கயிறில் தான் நம்ம போடுறோம், நார்மலான மூக்கயிறு போடுறோம். இதோட விலை வந்து வெறும் 20 ரூபா தான். இவங்க இது வந்து பின்றவங்கள்ட்ட இதை கொடுத்தா அவங்க 100 ரூபா கேட்குறாங்க. அதனால் நம்மள்ட்டே வந்து குதவை தனியாக நம்மள்ட்ட இருக்குது. இதோட விலை வெறும் 50 ரூபா மட்டும்தான். நிறைய மாட்டுக்கு வந்து மூக்கு புண்ணாகுதுன்னு சொல்கிறாங்களானே, அது வந்து நார்மலாக போடுற மூக்கயிறு. இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஓசு போட்டு லெதர் தைச்சு இந்த மாதிரி வந்து மூக்கு புண்ணாகாதுக்காண்டி இந்த ஓசு மூக்கயிறு வந்து நம்மள்ட்ட இருக்குது. அதாவது இந்த மூக்கயிறு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா மூக்கு புண்ணு, அதாவது மூக்கு புண்ணாகாதுன்னு ஒரு பயப்படாமல் இருக்கலாம், அறுக்கும் அறுக்காது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இந்த மூக்கயிறு போடலாம், ஓசு மூக்கயிறு. அதாவது இது வந்து ஒரு பீஸும் நம்மள்ட்ட கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும் நம்மள்ட்ட. அதனால் இது வந்து நல்லா கயிறு வந்து பார்த்துக்கோ, லெதர்லாம் தைச்சு உங்களுக்கு ஓசு போட்டு நீட்டாக இருக்கும். இதோட விலை வந்து ஸ்டார்டிங் வந்து 50 ரூபா, 4 சைஸ் இருக்குது, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, இது மாதிரி ஒரு 5 சைஸ் இந்த மூக்கயிறில் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்து கடையோட அட்ரஸும் கடையோட தகவலும் சொல்லியிருப்பார். அதாவது நீங்கள் வந்து எந்த நேரத்துலையும் எங்களை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சேவை செய்ய காத்திருக்கோம், நன்றி.